அடுத்தது வந்து முகமது ஜலீல் கேட்குறாரு, அடவங்குடி பரக்கத்தாபாத் என்ற ஊரை சேர்ந்தவர், துபாயில் உள்ள அல்கூஸ் என்ற பகுதியிலேருந்து கேட்குறார். ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு இழைப்பவர்களே என இஸ்லாம் கூறுகிறது. அதே நேரம் மறுமையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் அவரவர் செய்த தீமைகளுக்கு தண்டனை பெற்ற பிறகு மற்றவருக்கு செய்த தீமைகள் தவிர சொர்க்கம் செல்வர் என்பது என்கிறது. இதை விளக்கவும்ங்கிறார். அவரே தெளிவாக வளைக்கத்தான் கேள்வியில் கேட்டிருக்காரு, கேள்வியில் நினைஞ்சிருக்காரு, தெளிவாக தான் வளைக்கியிருக்காரு. இருந்தாலும் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இல்லையா, தவறு செய்கிறவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் வந்து தன்னை வந்து மன்னிப்பவனாகத்தான் நமக்கு காட்டுகிறான். தவறு செய்யலாம், தவறு செய்யாமல் மனுஷன் இருக்க முடியாது. எந்த தவறாக இருந்தாலும் நீங்கள் அல்லாட்ட தௌபா செஞ்சீங்க என்று சொன்னால் சின்ன சின்ன தவறுகளுக்கு வந்து சின்ன சின்ன நன்மைகள் செஞ்சால் அதை அழிச்சு விட்டுரும். இன்னல் ஹசனாத்தி யுதிஹிம்ன செய்யாத், நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் அழித்து விடும். நீங்கள் என்ன தான் தவறு செஞ்சாலும் ஒரு நல்லது செய்ய மாட்டீங்களா, அதுக்கு பிறகு செய்கிற அந்த நல்ல காரியம் வந்து அந்த கெட்ட காரியத்தை அழிச்சிடும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால், பெரிய விஷயங்களாக இருந்தால் நீங்கள் அல்லாட்ட தௌபா செய்யணும். அந்த பெரிய விஷயங்கள் கூட உலகத்தில் தண்டனை கொடுக்கப்படக்கூடிய பெரிய விஷயங்களாக இருந்தால் அந்த தண்டனையை பெற்றுவிட்டார்னு சொன்னால் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. தன்னை ஒரு கொலை செஞ்சிட்டான், கொலை இந்த மரண தண்டனை கொடுத்தாச்சு, அந்த கொலை மஸ்ட மறுமையில் கேள்வி கிடையாது. அது அங்கேயே தண்டனை கொடுத்தாச்சு இல்லையா, அதை பற்றி ரசூலுல்லா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா புகாரியில் 18வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லா கேட்குறாங்க, பாயு ஊனி அலா அல்லா துஷிருக்கு பில்லாகி செய்யா, அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் என்று என்னிடத்தில் பையத் செஞ்சு கொடுங்கள். உலா தசிரிக்கு திருட மாட்டோம், உலா தசுனும் விபச்சாரம் செய்ய மாட்டோம், உலா தக்துலு அவுலாதக்கும் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும், உலா தத்துன பி புகுத்தானின் தஃப்தருணுகு பைன் ஐதிக்கும் அர்ஜுலிக்கும் நீங்கள் இட்டுக்கட்டி அவதூறுகளை சொல்லக்கூடாது என்றும், உலா தாசு ஃபி மாரூஃபின் நல்ல காரியங்கள் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்றும் உடன்படிக்கை செய்யுங்கள் என்ற பையத்தை செய்யுங்கிறாங்க. சீர்க்கு வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விசாரம் செய்ய மாட்டோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம், அவதூறு சொல்ல மாட்டோம், நீங்கள் சொல்லக்கூடிய நன்மையான காரியங்களை கட்டுப்பட்டு நடப்போம் என்று நீங்கள் வந்து என்ன செய்யணும், என்னிடத்தில் உறுதிமொழி செய்து தாருங்கள்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபுமன் வஃபா மின்கும் ஃபஜ்ருஹு அலல்லாஹ், இதன்படி ஒருத்தன் நடந்து கொண்டானேயானால் அவனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஒமன் அசாவை மின் தாலிக்கு செய்யன், இதில் ஏதாவது ஒன்றை ஒருவன் செய்துவிட்டு ஃபஊக்கிப ஃபித் துன்யா, அதுக்காக வேண்டி துன்யாவிலே தண்டிக்கப்பட்டானேயானால் ஃபோஹ கஃபாரத்துன் லஹூ, அது அவனுக்கு கஃபாரவாயிரும், தனி மன்னிப்புலாம் கிடையாது, அதுவே மன்னிப்பாயிரும். இவன் செஞ்ச தப்புக்கு துன்யாவிலே ஒரு இஸ்லாமிய சட்ட பிரகாரம் குற்றவியல் சட்டம் இருக்கல, அந்த சட்டத்தின் பிரகாரம் தண்டனையை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவன் தௌபா வேலை கிடையாது, முடிஞ்சு போய் அதை பற்றி கொஸ்டினே வராது, அப்படியெல்லாம் மன்னிச்சிட்றான். ஒமன் அசாபம் தாலிக்கு செய்யன், இந்த காரியங்களில் பெரும்பாவங்களில் ஒன்றை ஒருவன் செய்து விட்டான், சும்மா சத்தரகுள்ளாக பிறகு அல்லாதை மறைச்சிட்டான், ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டான், ஆனால் யாருக்கும் தெரியாமல் எல்லாம் மறைச்சிட்டான். அப்படி செஞ்சால் புகவ இலல்லாகி அவன் அல்லாவின் பக்கம் விடப்பட்டு விட்டான். இன்சா அஃபா அன்ஹு வ இன்சா அக்கபஹு, அல்லாஹ் நினைத்தால் அவனை தண்டிப்பான், நினைத்தால் மன்னிப்பான். அப்போ வந்து பெரிய பெரிய தப்பு செஞ்சுருந்தா கூட அல்லாஹ் நாடனை மன்னிக்கவும் செய்வான், தண்டிக்கவும் செய்வான். அப்போ யாரை வந்து அல்லாஹ் மன்னித்து விட்டானோ அவனுக்கு எந்த பேச்சையும் கிடையாது. எந்த தப்பு செஞ்சாலும் நிரந்தர நரகம்னு சொன்னதை தவிர, அதாவது இணை கற்பித்தால் நிரந்தர நரகம், அல்லாவை மறுத்தால் நாத்திகம் பேசினால் நிரந்தர நரகம், வட்டி வாங்கினால் நிரந்தர நரகம், கொலை செஞ்சால் நிரந்தர நரகம், இப்படி நிரந்தர நரகம்னு சொல்லப்படுற காரியங்களை தவிர, நிரந்தர நரகம்னு மன்னிப்பிலேருந்து நடத்தும். அப்போ நிரந்தர நரகம்னு சொல்லப்பட்ட காரியம் தவிர வேறு எந்த பாவத்தை செஞ்சுருந்தாலும் சரி நீங்கள் அல்லாட தௌபா செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு முறையாக இருந்தால் அவன் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான், அவனுடைய கைவசத்தில் உள்ளது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ மன்னித்து விட்டான் என்று சொன்னால் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் எடுத்தடுப்பில் சொர்க்கத்துக்கு போயிடுவான், தண்டனை பெற்று விட்டு போகணும்னு சட்டம் கிடையாது. ஒருத்தர் நிறைய தப்புகளை செஞ்சிட்டான், மன்னிப்பும் கேட்டான், நல்லா மன்னிச்சிட்டான்னு வைங்க, நீ இந்த செஞ்ச தப்புக்கு அவண்டி கொஞ்ச நாள் நரகத்தில் போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்து சொல்லுவான், அப்படி சொல்ல மாட்டான். அன்றைக்கு எடுத்தடுப்பில் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவான், அதை மன்னிச்சாச்சுல. அப்போ அல்லாஹ் நாடினால் பல பாவங்கள் செய்தவர்கள் முதல் நிலையிலே சொர்க்கத்துக்கு போயிடுவார்கள், அவர்கள் மன்னிக்கப்பட்டிருப்பார்கள். மன்னிக்கப்படாதவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் தண்டனை அனுபவிச்சுட்டு போவார்கள் என்று இந்த ஹதீஸிலிருந்து என்ன செய்கிறோம், விளங்குகிறோம்.